சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சைவ பெருமக்களிலே நால்வர்கள் என்று போற்றப்படுகின்ற பெருமக்களிலே ஒருவராக திகழ்கின்ற திருநாவுக்கரசு பெருமானாருடைய குருபூஜா தினம் இன்றைய புண்ணிய தினம். இன்றைய புண்ணிய தினத்திலே அவர் அருளிய அருள் வாக்கிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை செய்வோம் என்ற நினைவிலே இச்சிந்தனையை தொடங்குவோமா. திருச்சி தம்பரம் பெரியோர்களே, நம்ம பல பிறவில செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறவி என்பது பிறவி பெருங்கடல் என்பார் திருவள்ளுவர் தேவநாயனார். ஆகவே இந்த பெருங்கடலாகிய பிறவியில் இருந்து நாம் மீண்டு எழுவதற்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய வினைகள் எல்லாம் குறையணும். போன பிறவியில் செஞ்ச வினைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி வந்திருக்கிறோம். அதை அனுபவிக்கும் போது இந்த பிறவியில் கொஞ்சம் வினைகள் செய்கிறோம். இப்போ நாம் செஞ்ச வினைகளை அனுபவிக்கிறதுக்கு அடுத்து ஒரு பிறவி பிறக்கிறோம். இப்படியே எப்படி ஒரு மரம் விதையிலிருந்து செடியாகி மரமாகி மறுபடியும் அதில் பூ வந்து காய்த்து பழுத்து மறுபடியும் விதையாகி அப்படியே ஒரு சுழற்சி வருகிறது, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சுழற்சியாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த சுழற்சியை விட்டு நீங்குவதற்கு, பவத்தொடர்ச்சி நீங்குவதற்காக நம்முடைய அருளாளர்கள் நமக்கு பல வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அதில் திருநாவுக்கரசு நாயனார் நமக்கு மிக எளிமையான அருமையான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு பாசுரத்தில் சொல்லுவார், புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தியத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்று அலைவுணர் சேர் செஞ்சடையம் ஆரூரா என்றென்றே அலரா நிலைம்பர். காலையில் பொழுது புலர்வதற்கு முன்பே கோயிலுக்கு போய் கோயிலை மெழுக்கிட்டு அழகிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி பெருமானுக்கு சாத்துவதற்கு கொடுத்து, இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? அதெல்லாம் நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம்னு நினச்சோ என்னவோ, அப்பர் சாமியில் அருமையாக இன்னொரு பாசுரத்தில் ஒரு உபகாரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. திருவாரூரில் இருக்கிற பெருமானை புற்றறவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே பொற்றான் இல்லே அப்படிங்கிறார். இப்படி சொன்னால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத ஒரு பட்டியல் சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிருமா. பாவங்கள் எல்லாம் நீங்கன்னா என்ன, அடுத்த பிறவி கிடையாது. அப்படியே பிறவி இருந்தாலும் நல்ல பிறவியாக பிறக்கலாம், ஒரு உயர்ந்த பிறவியாக பெருமானை வணங்குகின்ற ஒரு பாங்குடைய பிறவியாக பிறக்கலாம். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், சரி பாவங்கள்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், பரகதியாகிய முத்தி பேர் கிடைக்குமா. யாருக்கு இதுக்கு மேலே வேணும்? பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சுழ்வினைகள் வீழ்க்க வேண்டில். வினைகள் எல்லாம் நம்மை சுற்றி வந்து பற்றி பிடிக்கிறது, அந்த வினையெல்லாம் நீங்கணும்னா அருமையான வழி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். சொல்லுகன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்லும்போது தூங்கிடுவாங்க. அதனால் சாமி என்ன பண்ணுறாரு, துஞ்சா வண்ணம் கேள் நெஞ்சேங்கிறார். கொஞ்சம் கூட அசந்தராமல் சொல்கிறத கவனமாக கேளுங்கிறார். இதெல்லாம் கேட்கணும், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் கேட்கணும், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் கேட்கணும், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் கேட்கணும். எதை கேட்கணும், சொல்லுகன் கேள் நெஞ்சே, நான் ஒன்று சொல்ல போகிறேன் அதை கேளுங்கிறார். யார் அப்பர்சாமிகள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, புற்றறவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே பொற்றான் இல்லை. அறவத்தை தன்னுடைய இடுப்பிலே அணிந்திருக்கின்ற பெருமானே உன்னை வணங்குகிறேன் என்று வணங்கணுமா. அது எப்படி வணங்கணும், உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வமும் உள்கேன் என்றும். அப்பா எனக்கு எல்லாமே நீதான் ஐயா, எனக்கு தாய் தந்தை மாமா மச்சான் எல்லாமே, குரு எல்லாமே நீதான், மாதா பிதா குரு எல்லாம் நீதான், உன்னைய விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெருமான உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றறவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே போற்றான் இல்லை. உன்னை விட்டால் வேற யாரப்பா நான் புரிஞ்சு போகிறேன், என்ன உன்னை விட்டால் எனக்கு யாருப்பா, எனக்கு வேற புகழ் இருக்கா
அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியை நாம் பற்றி நின்றால் நமக்கு அந்த பெருமான் பாவங்களை நீக்கி வைக்கிறார், பரகதியை தந்தருளுகின்றார், சுற்றி நின்ற வினைகளையெல்லாம் நீக்குகிறார். இதை விட பெரிய கருணை வள்ளல் நமக்கு கிடைப்பாரா? இந்த அருமையான வழியை காட்டிய நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி அவர் காட்டிய வழியிலே நின்று பொற்றரவ கச்சார்த்த புனிதனையும் வணங்கி மகிழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சி டம்பலம்.